அவங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் இதை பார்க்கும்போது நம்ம நிறைய ஆக்ஷன் பார்த்துருக்கோம், பட் சோ மச் ஆஃப் பியூட்டி இந்த ஷார்ட்ஸ் மேம். ரியலி அந்த ஒரு அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஷார்ட்ஸு, இந்த கேமராமேன், நீ ஆர்ட் டைரக்டர், காஸ்ட்யூம் எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. கங்க்ராட்ஸ் மேம், ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம், இட்ஸ் டூ குட். உண்மையிலேயே டீசர் கேரக்டர் ரிவீல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா டூயிங் எ ஆக்ஷன் ஃபிலிம் அது வந்து உங்களுக்கு வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பட் இது ஆடியன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் மேம். அண்ட் அருண், இது அருண் ஐ திங்க் நீங்கள் அவரோட வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இதிலே உங்களுக்கு பார்த்த தெரியும், இட் இஸ் வெரி ப்ராமிசிங் காய். கங்க்ராட்ஸ் பிரதர், ஆல் த பெஸ்ட், பின்றீங்க, வெரி நைஸ், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் ஷிபு சார், அவர் வந்து படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே சும்மா பண்ண மாட்டார், ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஏதாவது நம்ம புதுசாக பண்ண டிஸ்ட்ரிபியூஷனில் டப்பிங் படம் வர்றதால அப்படி தான் பண்ணுவார். ஸோ ஹி புட் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் அண்ட் சோல் டு ஈவன் அந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தாலும் ஹீ மேக்ஸ் இட் ஸோ பிக். நீங்கள் ஆர்ஆர்லாம் நீங்கள் கேரளாவில் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தட் மச் ஆஃப் இன்புட் அவர் ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுப்பார். திஸ் ஃபில்ம் ஆல்சோ இது பண்ண போகிறேன்னு சொன்னோடனே ஹி ஹேட் ஸோ மச் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் ஹிது அண்ட் ஃபார் த ஃபில்ம். ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ பிரதர், இது கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் யூ ஹவ் இன் ஈச் ப்ராஜெக்ட். ரொம்ப மனசால பண்ணுவார் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து. அந்த பட்ஜெட்டு அதெல்லாம் இல்லாமல் இதுதான் காஸ்ட், இதில் தான் நம்ம படம் பண்ணணும், அது அது அந்த அந்த மீட்டரே அவருக்கு கிடையாது. அவர் வந்து நான் பிடிச்ச மாதிரி பண்ணணும், பயங்கரமாக பண்ணணும், இது ஜெயிக்கணும், அப்படி தான் ஒவ்வொரு படமும் பண்ணுறாரு. மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர்கிட்ட வந்து அந்த கொரியோகிராஃப் அந்த டான்ஸ் பக்கம்லாம் போனதில்லை, ஆனால் இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது மாஸ்டர் டெடிக்கேஷன் அந்த இதை பார்த்துருக்கேன். சான்ஸே இல்லை மாஸ்டர். ஒரு ஒரு விஷயம் அந்த ஜாமி சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் மூவியில் என்கரேஜ் பண்ணுற ஒரு இதுதான் இருக்குது. ஸோ அவங்க டான்ஸ் பண்ணும்போதே சரி இன்னும் எனர்ஜி வேணும், இன்னும் எனர்ஜி வேணும் கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஐயா ஆக்ஷன் பண்ணும்போதே ஜென்ரலாக நான் ஒன்று எனர்ஜியோடு தான் பண்ணுவேன், பட் மாஸ்டர் சொன்னதில் இன்னும் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று மலையில் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்காது. ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம் ஓவரால். இந்த படம் வந்து குமரி மாவட்டம் தக்ஸ் வந்து இட்ஸ் அ என்ன சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஒரு கதைக்களமாக இருக்கும். ஒரு ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல், ரொம்ப நல்லா வந்திருக்கு கேரக்டர் வைஸ் சரி, ஒரு ஒரு படமாகவே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் என்ன மெயினாக அதில் என்னென்னா சிபு எந்த விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை. அவர் ஒரு படத்தோட அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே நான் யோசித்தேன், இவ்வளோ பட்ஜெட் இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, இவ்வளோ பெரிய செட்டு இதுக்கெலாம் இது தேவைன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சிபு சொல்லுவார், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், இது என் பையன் இல்லை, நான் யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரோட மனசுக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஏசின் அமிக்காலேருந்து வேறு ஜோனரில் பண்ணணும்னு நினச்சேன், பிகாஸ் ஆஸ் எ கொரியோகிராஃபர் ஒரு சாங் லவ் சாங் பண்ணால் வேறு ஒரு சாங் வேறு வேறு விதமாக பண்ணுவோம் நாங்கள், அந்த மாதிரி ஃபீலில் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட் பி நைஸ். ஃபஸ்ட்டு டான்ஸ்லாம் வருமா ஆக்ட் வருமானு அப்படியே டிப்பிக்கல் மலையாளிஸ் மாதிரி அப்படிலாம் இருந்தார். என்ன பண்ண போகிறாரு பார்த்தேன், பட் ஈ கேன் ஈ டான்ஸ்ட் வெல், ஈ ஆக்டட் வெல், ஈ கேன் ஃபைட் வெல். ஐ திங்க் ஹி ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். பாபி சார், சுரேஷா, பாபி சார் ரொம்ப தேங்க்ஸ், அவர் இங்கே இல்லை. சுரேஷா தேங்க்யூ ஸோ மச், யூ மேட் பி ஸோ கம்ஃபர்டபுள் டு டைரக்ட். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் கம்ஃபர்டபுளாக விட்டால் தான் பண்ண முடியும். தென் மை ஃபேமிலி, தேனப்பன் சார் தேங்க்யூ ஸோ மச், தென் ஷிபு சார் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்து பண்ண வச்சதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு திருப்பியும் ஒரு லவ் படம் எடுக்கலாம் மாஸ்டர்னு வந்தார், ஐயோ வேணாம் சார், நம்ம வேறு மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்கணும்னா எடுக்கலாம் சார் சொன்னேன். பட் இமீடியட்டாக யூ கேம் வித் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆஸ் மீ டு டூ இட். தேங்க்யூ ஸோ மச், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு எவ்ரிபடி. சரி, எப்படி இருந்தாலும் பேசி ஆகணும், கூப்பிட்டாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு படமே பிருந்தா மாஸ்டர் படம். இந்த ஏ சின்னாமிகான்னா எனக்கு என்னென்ன புரியல, கொஞ்ச நேரம் டைட்டில் குழப்பமாக இருந்தது, அப்புறம் பூர்ணிமா கிட்ட விளக்கமாக கேட்டுக்கிட்டேன், என்னென்ன இல்லை இல்லை லவ் ஸ்டோரி பேர் அப்படின்னாங்க. சரி, ரெண்டாவது படமாவது புரியுமான பட்டம் டக்ஸ்ன்னு சொன்னோடனே அதுவும் கொஞ்சம் முடிக்கிறேன் நான். அப்புறம் அதுக்கும் விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டு வந்தேன். அப்புறம் கேட்டு வரும்போது தான் இந்த மாதிரி குண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைட்டிலில் வந்து புரிகிறதோடு இந்த டைட்டில் குண்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான படம் அப்படிங்கிறது
ஈஸியாக புரிஞ்சுட்டு. அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஆக்ஷனுக்கு உண்டான எல்லா விஷயமுமே அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. டக்ஸுன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு நெகட்டிவ் விட பாசிட்டிவான கேரக்டர்ஸ் நிறைய பேர் மைண்டுக்கு வந்தாங்க. ஸோ பிருந்தா மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த லவ் ஸ்டோரிலேருந்து நேர் ஆப்போசிட்டாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப, அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஜேர்னல் எல்லாம் படம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கும். அது அதுதான் பாராட்டப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ இந்த படத்தை அவங்க வந்து அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு.